ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களை எம் கே பிரபு. ஸோ நம்ம பள்ளிப்பாளையம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒன்று வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ ஆயுத பூஜை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாளில் வர இருக்கு. அந்த ஆயுத பூஜைக்கு ஒரு சூப்பரான பொருட்கள், பூஜை பொருட்கள்லாம் நிறைய பேர் வாங்க நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி வாங்க நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கையில் இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். மண்பானைகள் வச்சு சின்ன சின்ன பொம்மைகள் வச்சு நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பள்ளிப்பாளையத்தில் நிறைய பேர் கூட அந்த மாதிரி ஒரு மினியேச்சர் செட்டு கிடைக்காம ஈரோடு சேலம் நிறைய இடங்களுக்கு போறாங்க. ஆனா நாங்களே ஆச்சரியப்படுற வகையில பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம்ல இந்த கடையிலேயே இது மாதிரி இதோட சின்ன சின்ன ஐட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் ஐட்டம் நிறைய வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன ரேட்ல கொடுக்குறாங்க, என்னென்ன பெசிபிக்ல இருக்கும் உட்பட எல்லாமே இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோ போகலாம். வீடியோ கிளிப்ல நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நம்ம கடைக்குள்ள இருக்கோம். அந்த கடையின் உரிமையில் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட இன்னும் விரிவான டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்க பேர் என்ன? என்ன ஒரே காம்போ அப்படிங்கிற ஒரு பேக் வந்து ரெடி பண்ணிருக்கோம். அந்த பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சந்தனம், சோளம், பத்தி, விபூதி, குங்குமம் எல்லாமே ஒரே செட். இந்த ஆயுத பூஜைக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கு. அது என்ன பிரைஸ் நான் வரும்? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ரூபா வரும். 80 ரூபா வரும். இப்போ அது வெளியில் வாங்கும்போது கொஞ்சம் எச்சா கூட வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம காம்போவாகவும் சிறப்பு ஆஃபராகவும் கொடுக்கங்காட்டியும் பரவாயில்ல. ஓகே. இப்போ மற்றபடி நம்ம கிட்ட வந்து இந்த ஊதுபத்தியாரில் இருக்காங்கன்னா எல்லாமே வெரைட்டியும் எல்லா கம்பெனிலுமே இருக்கு. ஓகே ஓகேண்ணா. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று கேட்க நினச்சிங்கன்னா இப்போ வந்து மண் ஐட்டம்லாம் கொஞ்சம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எந்த மாதிரி மெட்டீரியல்னா இது என்னென்ன பர்பஸ்க்காக கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதா விளக்கு சொல்லுவாங்க. சாதான்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இந்த மாதிரிலாம் எப்படின்னா வரும்? அச்சு விளக்கு. அச்சு விளக்கு. ஆமாம், இது கேரளா மாடல். ஓகே. அப்புறம் பாண்டிச்சேரி மாடல். இது அச்சு சாதா விளக்கு. அது வந்து 50 காசுலேருந்து இருக்கு. 50 காசுலேருந்து. ஆமாம், ஒரு 300 ரூபா 350 ரேஞ்ச் முடி இருக்கு. அதாவது 5 ஆம்பலேருந்து 5 லிட்டர் முடிய இருக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து பழங்காலத்து ஒரு இது குடுவ மாதிரி வந்து அந்த டைப்ல இருக்கு. இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்? இது பார்த்தீங்கன்னா பூஜைக்காக வைக்கிறாங்க. சில வந்து விளையாட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில வந்து இந்த யூடியூப்ல வந்து ஆமா அந்த இது மினியேச்சர் குக்கிங் மினியேச்சர் குக்கிங் அதுக்கு வாங்கிட்டு போறாங்களா? யூஸ் பண்றாங்க எல்லாமே. ஓ ஓகே. அந்த மண்ணை எடுத்து நம்ம நிறைய வித்தியாசமா நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. அதே மாதிரி மண் செட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல இருந்து
புதுசா இருக்கு, நானே இப்பதான் பாக்குறேன். இது வந்து மண் சாப்பாடு செய்யறது. அப்புறம் இது மண் டம்ளர். இது பாத்தீங்கன்னா வடி, வடிகட்டி. இது தட்டு. இது நம்ம ஒரு வடசட்டி மாங்கலாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த இது இதெல்லாமே அந்த குக்கிங் ஐட்டம் தான். ஆமா, இது குக்கிங் ஐட்டம். இது வந்து தோசை கல்ல. இது வறுவல் பண்றது சட்டி. ஓகே ஓகே. இத்தனை வருதுங்களா இந்த இதுல? பரவாயில்ல. எவ்வளோ ரேட்னு சொன்னீங்க? 240 ரூபாய். இது எல்லாமே சேர்த்து 240 ரூபா தான். ஓகே. ஆனா இது என்ன சின்ன சைஸ் இதா இருக்கு? எப்படின்னா இது வந்து மினி சைஸ் அதுலயே எல்லா ஐட்டமும் அதுல பாத்தீங்களா? அதே ஐட்டம் இருக்கும். சைஸ் வந்து மினி. இது என்ன ரேட்னு வரும் அப்படின்னா? இது வந்து 140 ரூபா. பாருங்க, இது எல்லாமே ஆக்சுவலா வந்து மினியேச்சர் யூஸ் பண்றவங்க, மினியேச்சர் குக்கிங்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வேணும் பாருங்க. இந்த மாதிரி நீங்க சின்ன சின்னதா வாங்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா நாங்களே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் பாக்குறோம். இத்தனை மண் ஐட்டத்துல இந்த மாதிரி இருக்கிறத நாங்க இப்பதான் பாக்குறோம். இது மாதிரி உட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுவும் வாங்கிட்டு போறாங்க நிறைய பேரு. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் தான். அது நமக்கு தெரியும், அந்த மண்பானை சமையல் சின்ன சின்ன குக்கிங் வீடியோ பண்ணுற சேனல் இப்போ நிறைய அதிகரிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து ஈரோட்டில் தான் போய் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்திலே இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேக்கேஜாகவே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். இந்த கடையோட டீட்டெயில் அட்ரஸ் எல்லாம் வீடியோ கீழே இருக்குது. இப்போ இந்த கடையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் மற்றதையும் பேசலாம். வாழைப்பழம் பொட்டு மூக்குத்தி கிடைக்கும். எல்லா வெரைட்டியும் இருக்கு எல்லாத்துமே. சில இடங்கள்ல இந்த வாடகைக்குன்ற மாதிரி எல்லாம் போறாங்க நம்ம கிட்ட. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாடகைக்கு கொடுத்தல அப்படி எது இல்ல. சேல்ஸ் மட்டும் தான். சேல்ஸ் மட்டும் தான். மேல பாருங்க எல்லாம் பித்தர மாதிரி. அந்த பாதம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கல, அதுக்கு சேர்ந்த சாமிக்கு சேர்ந்த தான். எல்லாம் சாமி சேர்ந்த எல்லாம் மேல. செக்ஷன் எல்லாம் அப்படியே வரும். எல்லாமே சாமி சேர்ந்த ஐட்டம் தான். ஓ, சின்ன சின்ன குடம் இருக்கு. ஆமா. ஊஜி குண்டான குடம். ஓகே. அனுப்ப பள்ளிபடத்துல எல்லாம் வாங்குறாங்க கொஞ்சம் பேர். தெரிஞ்சிருக்கவங்களும் வாங்குறாங்க. ஓகே. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். பாத்தீங்கன்னா விலையும் பாத்தீங்கன்னா ஈரோட்டில் ஒன்றான விலை தான். ஓ, அதிக விலையெல்லாம் கிடையாது. கரெக்ட் ரேட் தான் பண்ணி கொடுக்குறோம். சரியான ரேட் தான் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. மொத்தம் இந்த சாமி சம்பந்தப்பட்ட அந்த பூஜை சம்பந்தப்பட்ட ஒரு 99% நம்ம கிட்ட கிடைக்கும். இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகேண்ணா. இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மூலிகை மாதிரி சில விஷயங்களை வச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் அடிஷனலா சொன்னீங்கன்னா இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். குடல் புண்ணு மெயினா அது மாதிரி இருக்குது. மோஷன் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் கடுக்காய் பொடின்னு ஒன்று ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்காது. அது இருக்கு இருக்கு எல்லாமே. அந்த இது இருக்கு. அப்புறம் தலைவலி காய்ச்சல் இது மாதிரி இதுக்கு
பொடிகள் இருக்கு, சர்க்கரை நோய் மெயினா சர்க்கரை, சர்க்கரை நிவாரண பொடின்னு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து இப்ப நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, இது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா ஒன்னு ரெண்டு வாங்கி சாப்பிடுறவங்க இருப்பாங்க, நம்ம கிட்ட இல்லாம இருக்கும். அவங்க கேட்டாங்கன்னா வாங்கி வந்து கொடுப்பீங்களா? ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும், அதை வாங்கி கொடுத்துடலாம். குழந்தைக்கு தேவையான நாய் காஸ் சொல்லுவாங்க, அது வெள்ள இருக்க அதான் கயிறு, வெள்ள இருக்க அதான் பெரும்பாலும் நான் பார்த்தது இல்ல. அது மாதிரிலாம் இருக்குங்களா? இதை கட்டுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஸ்டார்டிங்ல, இதான் கட்டணும். ஃபர்ஸ்ட் கட்டக்கூடிய இந்த கயிறு இதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணா கயிறு கட்டுவாங்க. முதல்ல வெள்ள இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டுவாங்க. அப்புறம் வளையல், கருப்பு வளையல், கருப்பு வளையல். அடுத்து பால் பாசி, பால் பாசி நிறைய கலர் இருக்கு, யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான செம்பு பித்தளை வளையல், காலு காப்பு எல்லாமே இருக்கு. அடுத்து தொட்டி போட்டு, இது மெயினா யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடித்த போட்டு வந்து தொட்டி போட்டு சொல்லுவாங்க. இது வேங்க போட்டு, வேங்க போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வாங்குவாங்க. தேவையான உரப்பான் செட்டு, உரப்பான் செட்டு, இது ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், இந்த மூலிகை காய், மூலிகை காயெல்லாம் இருக்கும். இதை வந்து என்ன பசிக்கு தூக்கத்துக்கு குழந்தை அழுகு இல்லை அதுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே பரவாயில்லையே, நம்ம ஊரில் கூட இந்த மாதிரிலாம் ஒரு கடைகள் இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, நம்ம சின்ன சின்னதாக வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும், ஆயுத பூஜைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸில் மண்பானை வாங்கணும், நவராத்திரிக்கு தேவையான பொம்மைகள் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கடையோட கரெக்ட் லொக்கேஷன் மறுபடியும் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம பள்ளிப்பாளையம் நாலு ரோட்டில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடியே நம்ம ஆதிலட்சுமி ஃபர்னிச்சர் பக்கத்துலேயே தான் நம்மளுடைய இந்த மாதிரி உழவன் அங்காடி இருக்குது. இங்கே வந்து பூஜா ஸ்டோர் மற்ற எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்களை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். வேறு நல்ல வீடியோவில் நல்ல கண்ணில் சூப்பரான இது மாதிரி ஒரு விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். எம் கே பிரபு மற்றும் கேமராமேன் மகாத்மா கார்த்தி, தேங்க்யூ.